ஸ்டுடியோ இருக்கின்ற இந்த கோடம்பாக்கம் பகுதியை உள்ளடக்கிய தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையிலே இங்கு எழுந்தருளி நம்முடைய இந்த நிறுவனத்தை திறந்து வைக்க வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அண்ணாவுடைய திருக்கரங்களால் நம்முடைய இந்த நிறுவனத்தினுடைய பெயர் பலகையை பெயர் இன்றைக்கு சென்னையில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே முதல் முறையாக இம்ப்ரெஸ் கிட்ஸ்ங்கிற ஸ்டுடியோவை அதுவும் என்னுடைய டி நகர் தொகுதியிலே திறந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிறுவனம் ஆள் போல் தலைத்து விளங்க வேண்டும் என்று நான் பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல இந்த நிறுவனம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது என்னுடைய தொகுதியில் திறக்கப்பட்டது என்கிற பெருமை உடைய நிறுவனம் என்பதை வாழ்த்தி வாழ்க வளர்க என்று கூறுகிறேன். இம்ப்ரெஸ் கிட்ஸ் ஸ்டுடியோ சென்னையில் ஆரம்பித்திருப்பது என்பது வரவேற்புக்குரிய ஒன்று. ஏனென்றால் தட்டு தடுமாறி தடுநடை போடுகிற சின்ன வயதில்தான் குழந்தைகளை நிற்க வைத்து உட்கார வைத்து அவர்கள் செய்வதை பார்ப்பதை சொல்லுவதை கேட்டு பெற்றோர் மற்றவர் மகிழ்கின்ற ஒரு நிகழ்வு. அதில் இப்படிப்பட்ட ஸ்டுடியோவுக்கு அழைத்து வந்து விதவிதமான உடைகளை அவர்களுக்கு அணிவித்து நீ பேட்மேன் ஆக வேண்டுமா, போஸ்ட்மேன் வேடம் வேண்டுமா, உனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வேடம் போட வேண்டுமா என்று கேட்டு என்னென்ன விரும்புகிறார்களோ அந்த தலைவர்களுடைய உடையெல்லாம் ரெடியாக வைத்திருப்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையில் குழந்தைகள் இங்கே வருகிற போது தாங்கள் விரும்புகிற கேரிகேச்சர்ஸ் என்னென்ன விரும்புகிறார், ஒரு பேட்மேன் ஆக இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அதற்குரிய உடையும் இங்கே இருக்கிறது. என்னென்ன விரும்பினாலும் அந்த உடையை தந்து அதிலே அவர்களை அழகுபடுத்தி இங்கே புகைப்படங்கள் எடுக்க வைத்து பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவது, உற்றார உறவினர்கள் மகிழ்ச்சி அடைவது என்கின்ற அளவில் இந்த கான்செப்ட் நல்ல வரவேற்பை பெறும் சென்னையில் என்று நான் அன்போடு தெரிவித்து என்னுடைய நல்வாழ்த்துக்களை நிறுவனத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆரம்பிச்சிருக்காங்க வைஷாலி மொத்த வாட்டி வித் கிட்ஸ் கான்செப்ட் வச்சு, காஸ்டியூமை வச்சு. ஸோ அவர் ஓனர்ஸ்க்கும் சரி, ஃபோட்டோகிராஃபர் ஜெய்க்கும் சரி, என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் கன்ஃபார்மாக இது ஒரு சக்ஸஸ் கான்செப்டாக வரும் நம்புகிறேன். தேங்க்யூ. ஒட்டன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி, ஜேடி ஜெரி, ரெட்டையரில் ஜெரி. நான் ஜேடி, வணக்கம். ஆக்சுவலாக இம்ப்ரெஸ் கிட்ஸ் ரொம்ப கான்செப்ட் பேஸ்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ. சென்னையில் முதல் முறை, இந்தியாவிலே முதல் முறையாக அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேஸ்டாக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஐ விஷ் ஆல் சக்ஸஸ் டு திஸ் டீம். ஆக்சுவலாக அம்ப்ரோஸ் அங்கிள் அண்ட் ஜெய் ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கர ஒரு பேஷனேட்டடாக இந்த இதில் இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா
ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க குழந்தை தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகான குழந்தைன்னு ஒரு எண்ணமும் இருக்குது. அதுதான் ஒரு சரியான எண்ணமும் கூட. அந்த குழந்தைங்களெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சமான விதவிதமான இந்த உலகத்தில் உள்ள அருமையான ஒரு ஃபேண்டசி காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் போட்டு பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து அவங்க மெமரியில் சேர்த்து வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஸ்டுடியோ கொடுத்துருக்கு. இது டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். ஐ விஷ் ஆல் த சக்ஸஸ். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறது சம்திங் யூனிக். நிறைய ஸ்டுடியோஸ் இருக்குது, தடிக்க விழுந்த ஸ்டுடியோ தான். ஆனால் அதில் வந்து ஒரு தனித்தன்மை வந்து இந்த ஸ்டுடியோவில், இம்ப்ரெஸ் ஸ்டுடியோவில் வச்சுருக்காங்க. இவங்களுடைய மிகப்பெரிய ட்ரீம், இந்த ஒரு கனவு தொழிற்சாலை போல் இந்த இம்ப்ரெஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெய் அவர்களுக்கும் அம்ப்ரோஸ் அங்கிள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கான்செப்ட் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தேவதை தான். பூவலைகள் இருக்கும் ஒவ்வொரு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்தன்மையும் ஒரு தனி அழகும் இருக்கிறது. அதை வந்து மிகச்சிறப்பாக எடுத்துக்காட்ட வேண்டிய கடமை ஒரு புகைப்பட கலைஞனுக்கு இருக்கிறது. அந்த கலையை இவர்கள் மிகச்சிறப்பாக செய்வார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஸ்டுடியோ மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இது வந்துட்டு இந்த இம்ப்ரெஸ் கிட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் இந்த ஸ்டுடியோ வந்துட்டு முற்றிலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குன்னு ஆரம்பிச்சிருக்கோம். நியூபார்ன் பேபிலேருந்து அப் டு 12 வயசு வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேரக்டர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அவங்க குழந்தை, அவங்க பெற்றவங்க என்னவோ ஆகணும், அவங்க பசங்க என்ன ஆகணும்னு விரும்புகிறாங்களோ அது எல்லாமே நாங்கள் கற்பனையில் இருக்கிறத நிஜமாக கொண்டு வந்துட்டு நாங்கள் இது வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட பையன் வந்துட்டு ஒரு பைலட் ஆகணும்னு நினச்சாங்கன்னா, அந்த ட்ரீம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த பைலட் காஸ்ட்யூம்ஸ் எங்ககிட்ட இருக்கும். ஒரு டாக்டர்னு ஆகணும்னு நினச்சாங்கன்னா அந்த டாக்டர் காஸ்ட்யூம்ஸ் எங்ககிட்ட இருக்கும். அதில் குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி ஃபன் அவங்க அப்பா அம்மாவோட கனவுகளை நாங்கள் நிறைவேற்றி இங்கே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு மெயின் விஷயம் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்டுடியோ வந்துட்டு ஏஷியாலேயே இதுதான் ஃபஸ்ட் டைம், ஏஷியாலேயே ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டுடியோ குழந்தைங்களுக்குன்னு வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது சென்னையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடச்சதுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நன்றி. ஆமாம். ஆக்சுவலி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேசிக்கலாக ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் என்னோடய லைஃப் ஆரம்பித்தேன். என்னோட நான் போகிற கல்யாணம் ஆன பீப்புள்ஸ்லாம் வந்து குழந்தை பிறந்தோடனே ஜெய் வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதனால் என்ன பண்ண டிஃப்ரெண்ட் ஒரு நாளடைவில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசில் வந்துட்டு பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த சொல்லுமெல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன். அந்த இது வந்துட்டு என்னோட பையனோட முதல் பிறந்த நாளைக்கு அந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தேன். ஏன் எல்லா பெற்றவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்கும், அது ஏன் நம்ம உருவமாக்கி அது எல்லாமே கொண்டு வரக்கூடாதுன்றத தான் என்னோட இந்த கான்செப்ட் பண்ணிட்டு இந்த அளவில் இந்த ஸ்டுடியோ ரீச் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். பசங்களுக்கு இருக்கும், அவங்க என்ன கேட்டாங்களோ அதை இமீடியேட்டாக நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொழுதில் இம்ப்ரெஸ் கிட் ஸ்டுடியோ என்கிற ஒரு நிறுவனத்தை கோடம்பாக்கத்திலே, தமிழகத்திலே, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு புதிய கான்செப்டை தொடங்கியிருக்கிறோம். இதில் பலதரப்பட்ட பெற்றோருடைய விருப்பத்துக்கு அவர்களுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு என்னென்ன மாதிரி விதத்திலெல்லாம் ட்ரெஸ் பண்ணி எடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்களோ அதற்கு தகுந்த ஆடைகளை மேலை நாடுகளிலிருந்து வருவித்து இங்கே வைத்திருக்கிறோம். குழந்தைகளுக்கு அவர்களை குதூகலப்படுத்துவதற்கு, அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு இவ்வாறான ஒரு கான்செப்டை நானும் எனது நண்பர்கள் ஜெயக்குமார் என்கிற ஜெய் இம்ப்ரெஸ் ஸ்டில்ஸ் மற்றும் மிஸ்டர் அசோக் ஃபோட்டோகிராஃபர் ஆகிய நாங்கள் இன்று தொடங்கியிருக்கிறோம். இந்த கான்செப்ட் நல்லபடி வளர்ச்சி அடைவதற்கு மக்களாகிய உங்களது உதவியை நாடியிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கை தூக்கிவிட்டு இவ்வாறான ஒரு புதிய கான்செப்டை வளர செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி. சார், இந்த ஸ்டுடியோ வந்து இப்போ இங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா தொடர்ந்து வேறு இடத்துலலாம் கூட இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உள்ளதா? கண்டிப்பாக. அநேகமாக இது சக்ஸஸ் ஆயிட்டுமா என்ற கேள்விக்கே இடம் இல்லாத வகையில் நல்லபடி சக்ஸஸ் ஆக போகுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மேல்மேலும் மற்ற
ஒன்றோ இரண்டோ அல்லது மூன்றோ தேவைக்கேற்ப அண்ணா நகர், அடையார், பெசன் நகர் மற்றும் முக்கியமான பகுதிகளில் இந்த ஸ்டுடியோவை சென்னையில் நிறுவுவதோடு மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் குறிப்பாக கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற வளர்ந்த மாவட்டங்களிலும் இதை கொண்டு செல்ல இருக்கிறோம்.